கர்த்தர் நமக்கு கொடுக்கிறதான பாதுகாப்பு மேலானது. உலகத்துல இருக்கிற பாதுகாப்பு நிரந்தரமான பாதுகாப்பே கிடையாது. அல்லேலூயா. அந்த சொல்ற நான் காத்து கொண்டேன், நீ தந்தவர்களை நான் காத்து கொண்டேன் அப்படின்னு சொல்றேன். ஒரு சம்பவத்தை நான் சொல்றேன். ஒரு போர் நடக்கிறதான சூழ்நிலையில ஒரு முக்கியமான ஆளு, ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட ஆளு என்ன பண்ணாரா, வேகமா ஓடினா. அந்த போர்ல இவரை துரத்தி பிடிக்கிறாங்களா, இவனை சாவடிக்கணும்னு சொல்லிட்டு முக்கியமான ஆளா அவர் பின்னாடியே வராங்களாம், கண்ணை எடுத்துட்டு வந்து ஷூட் பண்ணிட்டு வராங்களாம். டக்குன்னு என்ன பண்ணிட்டாரா, ஒரு மலைகளுக்குள்ள போய் ஒரு கொகைகளுக்குள்ள போயிட்டாரு. அந்த கொகையில நிறைய கொகைகள் இருக்குது, அடுத்தடுத்த கொகைகள் இருக்கு, ஒரே இருட்டா இருக்குது. இவர் நேரா உள்ள போயிட்டு ஒரு கொகைக்குள்ள புகுந்துட்டார். உள்ள இருந்து ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறான், ஆண்டவரே 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 என்ன காப்பாத்துங்க 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 அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டே இருந்தான். இங்க இருந்து அந்த மிலிட்டரி வந்ததா, வந்த அவனை சாகடிக்கணும்னு சொல்லிட்டு வரும்போது ஒருத்தனையும் விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு கங்கணம் கட்டி வந்துருச்சு. உள்ள எல்லாம் உள்ள டக்கு டக்கு நுழையிறாங்க. அந்த கொகை ஒரு ஃபர்ஸ்ட் கொகையை பார்த்தாங்க, பார்த்த உடனே அந்த கொகையில உள்ள ஒளிஞ்சிட்டு இருப்பான்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரா, டக்குன்னு கண்ணை எடுத்து டக்கு 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 டக்குன்னு அடிச்சாரம் பாருங்க. அடிச்சுட்டு பார்த்தானா, சரி இங்க யாரும் கிடையாது அப்படின்னு அடுத்த கொகைக்கு போறானா. அங்க போயிட்டு அடிக்கிறான், இவருக்கா உள்ள வந்து உள்ள என்ன அது உள்ளம் பத பதச்சிட்டு இருக்குது. ஐயோ கொகைக்குள்ள வந்து என்ன பண்ணிட்டு இருக்கான், ஷூட் பண்ணிட்டு இருக்கானா. அடுத்தது குண்டு என்ன பண்ண போகுது, நம்ம மேலதான் பாய போகுது. ஆண்டவரே நான் உங்ககிட்ட ஜெபம் பண்ணிட்டு இருக்கானே ஜெபம் பண்ணிட்டு இருக்கானே சொல்லிட்டு ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறான். இவர் உள்ள போய் நுழைஞ்ச இடத்துல வர ஒரு சிலந்தி வர என்ன பண்ணுது, அந்த சிலந்தி அந்த வாசல்ல வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கு, ஒரு இதை கட்டிட்டு இருக்கு. இவர் இதை பார்த்துட்டே இருக்கிறார், அந்த சிலந்தி கட்டின்னு இருக்கிற பார்த்துட்டே இருக்கிறான். அந்த சிலந்தி வேகமா கட்டுதா, அந்த சிலந்தி வலைய வந்து வேகமா பின்னுதான். அதை பார்த்துட்டே இருக்கிறான், இந்த ஆண்டவரே நான் இதை வேற பார்த்து இதை வேற நீர் காட்டுகிறேன். இந்த நேரத்துல நான் என்ன எதுக்காக பயந்து நிற்கிறேன், என் உயிருக்கு பயந்து நிற்கிறேன். நீர் இதை காட்டி நிற்கிற இந்த சிலந்தியை வச்சு என்ன பண்றது, நான் எனக்கு ஏதாவது ஒரு பாதுகாப்பு கொடுங்க ஆண்டவர் 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 சோதனை. சத்தம் கேட்டது குண்டு சத்தம் கேட்டது டமால் 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 சத்தம் பயந்துட்டே இருக்கிறான். அடுத்தது நம்ம கிட்ட வரான், கிட்ட வரான், கிட்ட வரான் பாருங்க. அடுத்ததான் கரெக்டா இந்த மனுஷன் ஒழிஞ்சிட்டு இருக்கிறதான அந்த கொகையாண்ட வந்து அவன் அந்த கண்ணை எடுத்து இப்படி வச்சு ஷூட் பண்றதை இப்படி வச்சான பாருங்க. பக்கத்துல அவனுடைய உயர் அதிகாரி வந்து டேய் இறா போடாது அப்படின்னா, சார் இருங்க சார், கடைசியா இந்த ஒரு கொகையில என்ன பண்ணிடலாம், நம்ம ஷூட் பண்ணிடலாம் சார், உனக்கு எங்கேயாவது புத்தி இருக்குதா, நம்ம விஸ்டமா திங்க் பண்ணா, வைஸ் திங்கிங் இருக்கணும் அப்படின்னா. அந்த மிலிட்டரி மேன் என்ன சார் சொல்றீங்க அப்படின்னா, சிலந்தி ஃபுல்லா கூடு கட்டி இருக்குது, நீ பாட்டு அவன் உள்ள ஷூட் அவன் எப்படி உள்ள போயிருப்பான், யோசிச்சு பாத்தியா, நீ குண்டை வேஸ்ட் பண்ணாது அனுப்போ உள்ள தேடிப்போ அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. தேடி போயிட்டு கடைசியில் அவனை விட்டாங்க. அல்லேலூயா. ஒரு சிலந்தியை வச்சு பாதுகாப்பதற்கு கத்து வர முடியும். உன்னை பாதுகாக்கணும்னா எப்படி வேணாலும் கத்து ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. அல்லேலூயா. அதை மாத்திரம் நீங்க புரிஞ்சுக்கோங்க.